திதி சூன்யம் யாருக்கு பாதிப்பை தரும், யாருக்கு பாதிப்பை தராது? பெரும்பாலும் வந்து திதி சூன்யம் எல்லாத்துக்கும் பாதிப்பை தரும்னு சொல்கிறோம், அப்படி கிடையாது. திதி சூன்யாதிபதி, திதி சூன்யாதிபதி பெரும்பாலும் ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த திதி சூன்யம் பாதிப்பை தராது. நல்லா நினைப்பீங்க, ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால். அல்லது திதி சூன்யாதிபதி வக்கரமாக இருந்தால், வக்கரமாக இருந்தால் கம்பல்சரி திதி சூன்ய பாதிப்பு இருக்காது. திதி சூன்ய அதிபதி வக்கர கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக திதி சூன்ய பாதிப்பு இருக்காது. திதி சூன்ய அதிபதி 6/8/12 3/6/8 சொல்லுவாங்க, மறைவிஸ்தானம் அந்த மாதிரி 3/6/8/12 மறைந்து இருந்து திசை உத்தி நடத்தினால் அந்த திதி சூன்யம் திசை நன்மையவே தரும். திதி சூன்ய திசை நன்மையை தான் தரும். அதே மாதிரி தான் இப்போ முடக்கு அப்படிங்கிற ஒரு பாவம் எடுத்துக்குவோம். இப்போ முடக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி முடக்கு பாவங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் முடங்கி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுவுமே அந்த முடக்கு அதிபதி ராகுகேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது முடக்கு உங்களுக்கு வேலையே செய்யாது. அதனால் முடக்குக்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நிறைய நம்ம இந்த திதி சூன்யம் முடக்கு பைனாசிகம் இதெல்லாம் முன்னாடி பார்க்கல, இப்போ எல்லாம் பார்க்குறோம். இப்போ பார்க்கும்போது இதுக்கெல்லாம் வந்து தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்திக்கு இன்னும் ஒரு சில ரூல்கள் இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா விதி அப்படின்ட்டு இருந்தால் அதை விதி விளக்குன்னு இன்னொன்று இருக்கும், அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்து தான் ஒரு பரிகாரம் செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பார்த்து செய்கிற பரிகாரங்கள் பலனை தர்றதில்ல. பரிகாரம் சேர்ந்து என்ன லைவ் ஆரம்பிக்கும் போது என்ன போட்டிருந்தோன்னா பரிகாரம் யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரிலாம் பரிகாரம் செய்கிறீங்க, நிறையா ஜோசிட்டு போய் கேட்டு செய்யும் போது அந்த பரிகாரம் என்ன பரிகாரம் செய்யணும், அது எவ்வளோ செலவில் பண்ணணும், எல்லாமே கோயில் பரிகாரமா இல்லை நீங்களே வீட்டில் செய்கிற பரிகாரமா கிச்சன் பரிகாரமா இல்லை யாக வேள்வியா, இந்த பரிகாரம் எதுக்கு செய்கிறீங்க, அந்த பரிகாரம் செஞ்சால் எவ்வளோ நல்லா சரியாகும் அப்படின்னு அந்த ஜோசிட்டு கேளுங்க. அப்படி சரியாகலாட்டி நீங்கள் திருப்பி அந்த பணத்தை ரீஃபண்ட் கொடுத்துருவீங்களா? ஏன்னா நாளைக்கெல்லாம் ஏமாந்துட்டு நிறையா வந்து இப்போ என்கிட்ட கேட்குறீங்க இல்லையா சார், இந்த மாதிரி அங்கே போனோம் சார், இவ்வளோ போச்சு சார், இதாகிடுச்சு பணம், அது போச்சோன்னு இன்னொரு ஜோசிட்டு போய் புலம்புறத விட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் தெரிய வரணும், சார் எனக்கு இந்த பிரச்சனை இதுக்கு இந்த பரிகாரம் செஞ்சால் சரியாகுமா, அப்போ சரியாகும்னு சொன்னால் எவ்வளோ நல்லா ஆகும், கன்ஃபார்ம் உறுதியாக ஆகுமான்னு சொல்லி செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு சரிங்களா. மற்றபடி பெரும்பாலும் திதி சூன்யம் எனக்கு தெரிஞ்ச திதி சூன்யத்துக்கு பரிகாரமும் முடக்குக்கோ நீங்கள் செய்யும்போது அவங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேதுடைய நட்சத்திரத்தில் வக்கர கிரகமான நட்சத்திரத்தில் இருந்தாலோ வக்கர கிரகத்துடன் சேர்ந்து இருந்தாலோ பெரும்பாலும் 6/12 மறைந்திருந்தாலோ அவங்க தீமையை தருவதில்லை, அந்த திதி சூன்யம் பாதிக்கிறது இல்லை, அது நன்மையை தான் செய்யுது சரிங்களா. திதி சூன்யம் பாதிப்புன்னு நினச்சிட்டு எல்லாம் பரிகாரம் பண்ண வேண்டாம்.